மெர்சல். இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம்னா அது இந்த படம் தான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? வேற என்னங்க, விஜய்ங்கிற ஒரு பெயர் தான். இந்த பெயருக்காக ரசிகர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் இருக்கிற நிலையில ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் அவங்களோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது போக கூடவே ஏஆர் ரஹ்மான், அட்லி, ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ்னே ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சனால படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாயிருக்கு. சரி, மெர்சல் படத்துக்காக நம்ம தளபதி விஜய் எவ்வளவு சம்பளம் வாங்கினார்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தை தயாரிக்கிற தேனாண்டால் ஸ்டுடியோஸ்க்கு இது 100வது படம். ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மிகப்பெரிய அளவில் தான் நடத்தினாங்க. இப்படிலாம் அதிக செலவு செஞ்சு எடுத்தாலும் இந்த படத்துக்காக விஜய் அவரோட சம்பளத்தை அதிகமாக ஏற்றலை. கடைசியாக அவர் நடித்த பைரவா படத்துக்காக விஜய் 23 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியிருக்காரு. இப்போ மெர்சல் படத்துக்காக 2 கோடியை ஏற்றி 25 கோடி ரூபாயை விஜய் சம்பளமாக வாங்கினதாக சொல்லப்படுது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.